ஆக்டர் வடிவேலு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா இப்போ திரும்பவும் டைரக்டர் சுராஜ் டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கு டைட்டில் நாய் சேகர் அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ காமெடி ஆக்டராக இருக்க சதீஷும் பார்த்தீங்கன்னா நடிகை பவித்ராலட்சுமி கூட ஒரு படத்தில் லீட் ரோலில் நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கும் டைட்டில் நாய் சேகர் அப்படின்னு ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்டர் வடிவேலு ஆக்டர் சதீஷ் இவங்க ரெண்டு பேரோட படத்தில் யாருக்கு நாய் சேகர் டைட்டில் போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்தது. நேற்று ஆக்டர் சிவகார்த்திகேயன் ஆக்டர் சதீஷ் நடிக்கிற படத்தோட டைட்டில் நாய் சேகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நாய் சேகர் அப்படிங்கிற டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சதீஷோட படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்ல ஆக்டர் சதீஷ் பக்கத்தில் ஒரு நாய் பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ரொம்பவே ஸ்டைலாக இருக்கு. இதனால தான் இந்த படத்துக்கு நாய் சேகர் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க. ஆனால் ஆக்டர் வடிவேலு நடிக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் வடிவேலோட கேரக்டரோட நேம் தான் நாய் சேகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். இனிமேல் ஆக்டர் வடிவேலு நடிக்க போற அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைப்பாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க இந்த டைட்டில் யாரோட படத்துக்கு கிடைச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.